அமீரகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு கோடை விடுமுறை தொடங்கிவிட்டது. இதனால் பல குடும்பங்கள் அமீரகத்திலிருந்து தங்களின் சொந்த நாடுகளுக்கு பயணிக்க உள்ளார்கள். இன்று முதல் விமான நிலையங்களில் பயணிகளின் கூட்டம் உச்சத்தை தொடும் என எதிர்பார்க்கப்படுவதால் துபாயிலிருந்து பயணிக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்க தங்களின் பயணங்களை முறையாக திட்டமிடுமாறு துபாயை தளமாக கொண்ட எமிரேட்ஸ் விமான நிறுவனம் பயணிகளை அறிவுறுத்தியுள்ளது. அதாவது, விமான நிலையத்தை நெருங்கும் சாலைகளில் கூடுதல் போக்குவரத்து, விமான நிலையத்தில் அதிகமான மக்கள் குடியேற்றம் வழியாக செல்வது மற்றும் கூட்டங்களுக்கு இடையே பயணம் செய்வது, போர்டிங் கேட்களை அடைய எடுக்கும் நேரம் ஆகியவற்றை முன்கூட்டியே திட்டமிடுமாறு பயணிகளுக்கு அறிவுரைகளை வழங்கியுள்ளது. அதில் மன அழுத்தம் இல்லாமல் பயணிக்க எமிரேட்ஸ் விமான நிறுவனத்தின் சேவைகளை பயன்படுத்தவும், விமான நிலையத்திற்கு விரைவாக வந்து சேரவும், புறப்படுவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்னதாகவே இமிக்ரேஷனை கடந்து செல்வதை உறுதி செய்யவும், புறப்படுவதற்கு 1.5 மணி நேரத்திற்கு முன் போர்டிங் கேட்டை அடையவும் பயணிகளை கேட்டுக்கொண்டுள்ளது. எமிரேட்ஸ் வாடிக்கையாளர்கள் துபாய் மற்றும் ஷார்ஜாவில் உள்ள எமிரேட்ஸ் ஹோம் செக் இன் சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். முகவர்கள் வாடிக்கையாளர்களின் வீடுகள் அல்லது ஹோம் அல்லது அலுவலகத்தில் செக் இன் செயல்முறையை முடித்து விமானத்திற்கு தங்களின் ஹேண்ட் லக்கேஜ்களுடன் சிறிது நேரம் கழித்து வரலாம். பயணிகள் இந்த சேவையை விமான நிலையத்திற்கு குறைந்தபட்சம் 24 மணி நேரத்திற்கு முன்னதாகவே பதிவு செய்ய வேண்டும். இந்த சேவைக்கு கட்டணம் வசூலிக்கப்படும். இருப்பினும் முதல் வகுப்பு பயணிகள் மற்றும் பிளாட்டினம் உறுப்பினர்களுக்கு ஹோம் செக்இன் சேவை இலவசமாக வழங்கப்படுகிறது. விமானங்களை முன்பதிவு செய்யவும் தேதிகளை மாற்றவும் எமிரேட்ஸ் மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து பெரும்பாலான இடங்களுக்கு டிஜிட்டல் போர்டிங் பாஸை பெற்றுக்கொள்ளலாம். வாடிக்கையாளர்கள் emirates.com செக் இன் சேவையை பெறலாம் என்றும், ஆன்லைன் செக் இன் மற்றும் ஆப் செக் இன் ஆகிய இரண்டும் விமானம் புறப்படும் நேரத்திற்கு 48 மணி நேரத்திற்கு முன்னதாகவே திறந்திருக்கும். எமிரேட்ஸ் வாடிக்கையாளர்கள் பயணத்திற்கு முந்தைய இரவு விமான நிலையத்தில் எந்த கட்டணமும் இல்லாமல் தங்கள் லக்கேஜ்களை இறக்கிவிடலாம். துபாயிலிருந்து புறப்படும் பயணிகள் முன்கூட்டியே செக் இன் செய்து புறப்படுவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பும், அமெரிக்காவிற்கு செல்லும் பட்சத்தில் புறப்படுவதற்கு 12 மணி நேரத்திற்கு முன்பும் லக்கேஜ்களை இறக்கிவிடலாம் என கூறப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.